ஏன் குருசாமி இப்போதான் 18 ஆம் அடியில் தேங்காய் உடைக்கவே அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. அப்போ எதுக்காக நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு போகணும்? நம்மெல்லாம் போகும்போது முதல் வருஷம் போனால் முதல் படி அப்படின்னு சந்தோஷத்தோட தேங்காய் உடைப்போம், ரெண்டாவது வருஷம் போனால் ரெண்டாவது படின்னு, அப்புறம் வரிசையாக அது மாதிரி 18 படி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம்லாம் இருந்து. இப்போது நமக்கு அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாமல் போச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. பல பேர் எங்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ என்னன்னா, 18 ஆம் படியில் தேங்காய் உடைக்க விடுறதில்லை, ஏன்னா படி உடைஞ்சு போயிடும்னு. கோடிக்கணக்கான தேங்காய்கள் உடைபட்டு ஏற்கனவே இருந்த கருங்கல் படி உடஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஒரு 2-ஓ 3-ஓ படிக்கட்டு தான் ஓரளவு கால் வைக்கக்கூடிய அளவில் இருந்தது. பாக்கி படிக்கட்டெல்லாம் இப்போ நீங்கள் 10வது படியில் ஏறும்போது கால் வழுக்கி 9வது படி 8வது படி வரைக்கும் போயிடும். அந்த நிலைமையே தான் அந்த தேவசங்காரங்க வந்து கவச்சத்தை போட்டாங்க, பஞ்சலோக கவச்சத்தை போட்டிருக்காங்க. அந்த இது வந்து படிக்கட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான். ஆனால் முந்தி இருந்த அந்த ஒரு இனிமை, ஒரு பக்தி, அதாவது முதப்படியில் போடும்போது முதப்படியில் தேங்காய் உடைக்கிறோம், ரெண்டாவது படியில் போகும்போது ரெண்டாவது படியில் உடைக்கிறோம், அப்புறம் ஒவ்வொரு படிக்கட்டாக போகும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமிதம், இதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. எங்கள் சைடில் உடைக்க சொல்கிறாங்க, இல்லைன்னா மேலே உடைக்க சொல்கிறாங்க. அந்த அப்படி உடைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்போது அந்த பஞ்சலோக இதை போட்டவனை நான் கேட்டேன், அவர் எனக்கு தெரிஞ்சவர். ஒரு தடவை நான் போனபோது அப்போ தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, முத முத அதில் ஏறணமே, அதனால் போனேன் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக்கிட்டு. அப்போது தூரத்திலிருந்து பார்க்கும்போதே இது தார்பாய் போட்டிருந்தது 18ஆம் படி மேலே மாத பூஜை. அப்புறம் ரெய்டு முடிய அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இதுக்குள்ளார இப்படி பார்த்தேன். இப்படி பார்த்தா 17 படி போட்டாச்சு, 18வது படி மேலே போடலை. அப்போ அவர் படி போட்டவர் வந்தார். சாமி, என்ன தெரியுதா உங்களுக்கு, கொல்லத்தில் சந்திச்சேனே, ஒரு விவாகத்தை வந்திருந்தீங்களே அப்படின்னாரு. சரி சரி சாமி, நீங்கள் மாத்திரம் வேணால் ஏறலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் 18ஆம் படி ஏறத்தாப்பா வந்திருக்கிறேன், நீ 17 படி தானே போட்டிருக்கேன், 100 படி அது இன்றைக்கி போட்டுருவேன் அப்படின்னா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இப்படி கொடுக்க வந்து சைடில் இருக்கிற படியில் போயிட்டேன். 18ஆம் படி அன்றைக்கி ராத்திரி நான் அங்கே மேலே நிற்கும் போதே போட்டாங்க. அப்போது அவன் சொன்னான், சாமி வேணா நீங்கள் காலையில் போகும்போது இந்த படிக்கட்டு வழியாக இருங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த படிக்கட்டில் இறங்குறது எங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கட்டில் இறங்குறது ஒன்று தான்ப்பா, எப்படி சாமி அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இதனுடைய சக்தியை பூரா ஆகாதிச்சு பெரியவங்க அங்கே மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நீ பார்க்கலையா? ஓ ஆமாம் ஆமாம், அதனால் இங்கே இறங்கினாலும் அங்கே இறங்கினாலும் ஒன்று, அதனால் இப்போ இறங்கி பிரயோஜனம் இல்லை, அதனால் விட்டுடுறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களும் செய்கிறாங்க, தேவசத்தை சேர்ந்தவங்களும் அதுவும் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த பழைய அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இல்லை. இந்த படிக்கட்டில் கோடிக்கணக்கான தேங்காய் உடைச்சா உடையத்தான் செய்யும், வசதி இருக்கிறனால அதை புதுப்பிக்கலாம். இந்த தேவசங்காரங்க நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாது. அதோட இப்போ 5 நாள் ஆகியிருக்கிறனால் இப்போ முந்தி 2 மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலை திறந்து வச்சாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி பூஜை பண்ணனா 1ஆம் தேதி பூஜை பண்ணால் அதோட மூடிடுவாங்க. அப்புறம் 2 மாதம் பொறுத்து 30ஆம் தேதி தான் பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த சாலக்காயம் வழி ஓப்பன் ஆனவுடனே 5 நாள் பண்ணியிருக்காங்க. இந்த 5 நாள் இப்போ பத்தலை, இன்னொரு 5 நாள் சேர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா கூட்டம் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது. இது தேவசங்கா